ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவன்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு. எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். புளிக்கரைச்சல், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய். பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா குழம்புல நம்ம போடும்போது உருண்டை வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ அதனால் நல்ல தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நான் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது. பருப்பு ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன் இதை. இது கூட ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த அளவுக்கு நான் மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு இந்த அளவுக்கு பெரிய பட்டை 3 கிராம் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். உங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இல்லை. ஸோ அதனால் ஒரு 2-3 ட்ராப் தான் நான் சேர்த்துருக்கேனே தண்ணி. இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். இதை இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறேன். கூட ஆல்ரெடி கட் பண்ணி வச்சேன் சின்ன வெங்காயம். இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும். இதுல இது கூட இந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இது கூட உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த ஷேப் நான் பிடிக்கிறேன். ஆல்ரெடி நான் கலச்சி வச்ச புளியில இந்த அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. கடாய் எடுத்திருக்கேன். கடாய் ஹீட் ஆகட்டும். பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சேன். தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்குள்ள நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்குள்ள ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சேன் இந்த குழம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு கிரைஸில் Thank you.
तेवानी सेतक ऊती மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனியா நீங்க சேர்த்து சேவீங்க அப்படினா அந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூளும் சரி தனியா அரைச்சு வச்சிருக்கோம் சோ அதனால நான் சேர்த்திருக்கேன் இதுக்குள்ள இப்போ ஓரளவுக்கு குழம்பு கெட்டி ஆயிட்டே வருது இந்த ஒரு தடவை mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைய பருப்பு உருண்டைய இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சோ எல்லாமே ரெடி பண்ணது இங்க இருக்கு இது இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள சேர்த்துட்டு லோ फ्लेம் பண்ணிருங்க லோ फ्लेம்லயே நல்லா குக்க பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு குழம்பும் குக்க ஆகும் मिक्स पनी बनो मिक्स पनी है अब डी ना वड़ा बोरन बोरन टा बंदे वड़ांचे बंदरों आधा ही नहीं है पात को निपो वोरलो कुक कर चु वर साइड है लाइट टा नमारी कलाकी बनाना त्रिपे बनाना बेला तेरे में दुबा त्रिपे बिट्टा अच्छे नमारी रण्डे साइड में नल्ला कुक कर दो ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு வீட்லயே நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ